வணக்கம் நேர்களே, இன்று நாளிலும் காணொலி ஒன்றின் மூலமாக சந்திக்க கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறது. அதேபோன்று இந்த கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஸ்ரீலங்காவில் முற்றாக நாடுபுறாகவும் இந்த பயண தடையானது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நாட்டின் பல்வேறுபட்ட பொருளாதாரம் மக்களுடைய அத்தியாவசிய நடவடிக்கைகள் எல்லாம் முடங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற வேளையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் இந்த பயண தடை தொடர்பில் ஒரு புதியதொரு மாற்றம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 25 மற்றும் 28 தேதிகளில் தளர்த்தப்படும் என அரசாங்கம் முன்னர் அறிவித்த தீர்மானத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவலை அரசாங்க தகவல் திணைக்களமானது அறிக்கை ஒன்றின் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மத்தியில் இடைவெளியற்ற பயண தடையை விதிக்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால் எதிர்வரும் 25 மற்றும் 28 தேதிகளில் வீட்டிற்கு ஒருவர் மாத்திரமே வெளியில் செல்ல முடியும் எனவும், அன்றைய தினம் மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை பயண தடை தளர்த்தப்படுமே தவிர நீக்கப்படாது என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவர்கள் மக்களுக்கு தெளிவாக கூறியிருக்கிறார். 25 மற்றும் 28 தேதிகளில் வீட்டிலிருந்து ஒருவர் மாத்திரம்தான் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் நடமாட முடியும் என்றும், அந்த பயண தடையானது முற்றாக நீக்கப்படாது என்றும் ராணுவ தளபதி இந்த விடயத்தினை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதேபோன்று ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. நாடுபுறாகவும் நாட்டு மக்களுக்கு கொரோனா பரவிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அதேபோன்று ஜலனி பிரேமதாஸ் ஆகிய இருவருக்கும் கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அவர்களுக்கு இன்றைய நாளில் இந்த கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டது உடன் எங்களுடைய நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் அல்லது இந்த நோயிலிருந்தவர்கள் விடுபட வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். கொரோனா நோய் தொற்று சிகிச்சை பெற்று வரும் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அவரது மனைவி ஜலனி பிரேமதாஸ் ஆகியோருக்கு விரைவாக குணமடைய வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பிரார்த்திப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தான் பிரார்த்திப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். அதேவேளையில் நேற்று ஜலனி பிரேமதாசவிற்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. தற்போது அவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதையடுத்து சஜித் பிரேமதாச PCR பரிசோதனை செய்து கொண்ட போதே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அவர்களும் தன்னை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நாடாளுமன்ற அமர்வுகள் கூட இடம்பெற்றிருந்தன. அதில் சஜித் பிரேமதாச பல உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார். ஆகவே எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட போகின்றது என்பதும் அகல் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதேபோன்று முல்லைத்தீவை பொறுத்தவரையில் வடக்கில் முல்லைத்தீவில் 538 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக 538 குடும்பங்களைச் சேர்ந்த 2153 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கே விமலநாதன் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கே விமலநாதன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கின்றார். அதன்போதுதான் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 443 தொற்றாளர்களில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையுடன் தொடர்புபட்ட கொரோனா தொற்றாளர்களே அதிகமாக காணப்படுகிறார்கள் என்றும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 போலீஸ் பிரிவுகளில் கடந்த 17 தேதி அமுல்படுத்தப்பட்ட முடக்க நிலை இன்று காலை 6:30 மணிக்கு தளர்த்தப்பட்டிருக்கிறது. முள்ளியவளை போலீஸ் பிரிவில் 2 கிராம சேவையாளர் பிரிவும் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவில் 9 கிராம சேவையாளர் பிரிவுகளும் தொடர்ந்து முடக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்களை அவதானமாக செயற்படுமாறு கே விமல்நாதன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் கோரிக்கையொன்றை முன்வைத்திருக்கிறார். ஆகவே மக்கள் அரசாங்க அதிபர் அதேபோன்று அரசாங்கத்தின் சொற்களை கேட்டு நடக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த வழியில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று நாங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம், இந்திய திரிவு வைரஸ் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டது. அதேபோன்று பிரித்தானிய வைரஸ் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டது. அவ்வாறாக ஒரு நாட்டில் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய வைரஸின் வகைகள், 6 வகையிலான வைரஸ்கள் ஸ்ரீலங்காவில் அடையாளம் காணப்பட்டன என்று குறிப்பிட்டிருந்தோம். அதில் இந்த பிரித்தானிய வைரஸ் ஆனது ஸ்ரீலங்காவில் அதிகளவில் பரவுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானிய கொரோனா திரிவிற்கு மேலதிகமாக இந்திய திரிவும் இலங்கையில் பரவி வருகிறதா என்பது தொடர்பான ஆய்வு இடம்பெறுவதாக ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி விஞ்ஞான மூலக்கூற்று மருத்துவ ஆய்வு பிரிவின் பேராசிரியர் நெய்லிகா மாலவிகே தெரிவித்திருக்கின்றார். B.1.1.7 என்பது பிரித்தானிய திரிவாகும். இலங்கையில் அதிகமாக பரவிய திரிவு இதுவாகும். இதனால் B.1.617 இந்திய திரிவாகும். வெளிநாட்டிலிருந்து வந்த தனிமைப்படுத்தல் மையத்தில் உள்ள ஒருவரிடமிருந்து இந்த திரிவு காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. இது சமூகத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்தியாவில் அடையாளம் காணப்பட்ட வைரஸ் ஆனது மிகவும் மோசமான ஒரு வைரஸ், இந்திய நாட்டையே தலைகீழாக போட்டிருக்கக்கூடிய ஒரு வைரஸாக அது
செய்கிறது. எங்களுடைய நாட்டில் அந்த தொற்று அடையாளம் காணப்படுமாக இருந்தால் பாரியளவிலான எதிர்வினைகளை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இந்தியா உள்ளிட்ட ஏனைய தெற்காசிய நாடுகளில் இந்திய திரிவு வேகமாக பரவி வருகிறது. இலங்கை கடல்வழியாக இந்தியாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. படகு உள்ளிட்ட வேறு மார்க்கங்களில் பயணிகள் வர முடியும். அது குறித்து முக்கிய அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாண பிரதேசத்தை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு முன்பதாக கூட இந்தியாவிலிருந்து வரையதரக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய சம்பவங்கள் கூட பதிவாகி இருந்தன. ஆகவே மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் இவ்வாறு சட்டவிரோதமாக நாட்டிற்குள் வருபவர்கள் தொடர்பில். அதேபோன்று நேற்றைய நாளை பொறுத்தவரையில் கிளிநொச்சியில் மிகவும் ஒரு துயர் தரக்கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நாகேந்திரபுரத்தில் வசிக்கும் 15 வயதுடைய சிறுமி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்து நேற்றைய தினம் நஞ்சு அருந்தி தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த சிறுமியை உறவினர்கள் தருமபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது சிகிச்சை பலனின்றி குறித்த சிறுமியானது உயிரிழந்திருக்கின்றார். இதன்போது குறித்த சிறுமியின் சடலம் PCR பரிசோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் PCR பரிசோதனை முடிவுகளின் போது சிறுமிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த சிறுமி வசிக்கும் பிரதேசத்தில் முல்லைத்தீவு ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் பல குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த சிறுமியின் தாயார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமும் மிக உயர் தரக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. தாயார் உயிரிழந்து 1 மாத இடைவெளியின் பின்னர் மீண்டும் மகள் அதாவது 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி உயிரிழந்த சம்பவமும் நேற்றைய நாளில் கிளிநொச்சியை முற்றுமுழுதாக சோகத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று இந்த பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்க காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் அதிகளவிலான போலீசார் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் இது தொடர்பிலான தகவல்களை வழங்கியிருந்தார். நாட்டில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முகமாக நாடு முழுவதும் பயண தடை அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண குடாநாட்டில் முக்கிய வீதிகளில் போலீசார் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவை தவிர்ந்து வீதிகளில் பயணிப்போர் எச்சரிக்கை செய்து வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அத்தோடு அத்தியாவசிய தேவையின் பொருட்டு வீதியில் பயணம் செய்வோரும் தமது பணி அடையாள அட்டை மற்றும் தமக்குரிய அனுமதி பத்திரங்களை காண்பித்தே பின்னரே வீதியால் பயணிக்க போலீசார் அனுமதியை வழங்கக்கூடியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களிடம் முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று முடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டை முழுமையாக 14 நாட்கள் மூடுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை 14 நாட்களுக்கு முழுவதுமாக மூடுமாறு கொரோனா தடுப்பு ராஜாங்க அமைச்சர் வைத்தியர் சுதர்ஷினி பெனாண்டே புள்ளியை இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதேவேளை சுகாதார அமைச்சர் செயலாளர் மேஜர் ஜெனரல் வைத்தியர் எஸ் முனசிங்க 14 நாள் மூடுவது குறித்து முடிவு செய்ய ஒரு சிறப்பு கூட்டம் உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் நாட்டை 14 நாட்கள் முடக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று நேற்றைய நாளை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவில் பல்வேறுபட்ட குற்றங்களின் அடிப்படையில் 369 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாட்டில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி தியாலத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 369 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்குமே கடந்த அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் மொத்தமாக 12,130 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோகன் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாமை உள்ளிட்ட தனிமைப்படுத்தல் சட்டத்திற்குட்பட்ட விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அஜித் ரோகன் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீலங்காவில் நேற்றைய நாளில் அதிகளவிலான மரணங்கள் பதிவாகியிருந்தது. கொரோனா மரணங்கள் இதேபோன்று அதிகளவிலான தொற்றாளர்களும் 2,500க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் பதிவாகியிருந்தார்கள். வடக்கிலும் சரி நாடுபூராகவும் பதிவாகியிருந்தார்கள். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு கொரோனா தொற்று அதிகளவில் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. நாளுக்கு நாள் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. மக்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் செயற்பட்டுக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய பயண கட்டுப்பாட்டிற்கு அரசாங்கத்திற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கி அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் நாங்கள் வெளியில் செல்லும் பொழுதும் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கூறி நான் இந்த காணொலியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை என்னுடன் திரைக்கு பின்னால் இணைந்திருந்த ரோபர்ட் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அதேபோன்று படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த வினுஷாந்திற்கும் சதோஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறு செல்லும் நான் எம்என் சதோ தொடர்ந்தும் T24 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.